ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஎன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சுதீஷ். நான் கணேஷ். இன்னைக்கு நம்ம அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன், ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசினா மறந்துட மாட்டேனா. இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னா டெக்னோ ஸ்பார்க் 5 ப்ரோ. இந்த மொபைல் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இந்த மொபைல் நாங்கள் வந்து நேற்று தான் வாங்கினோம். அன்பாக்சிங் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா மேலே மொபைல் இருக்குது. ஓ, கேஸ் கொடுத்துருக்காங்க, மொபைலோட கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க, வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வேறு இதில் இல்லை. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,500. ஆக்சுவலாக இந்த மொபைலில் இந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷன் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா 6.6 inch டாட் இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து பின்னாடி தான் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. அது போக பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 5000 mAh இருக்குது. இதில் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா மீடியா டெக் ஹீலியோ A25 ப்ராசஸர். இந்த ஃபோனில் 720p ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரீனு. அப்புறம் சார்ஜிங் கேபிள் வந்து பி டைப் தான் கொடுத்துருக்காங்க, சி டைப் கொடுக்கல. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. வேறு எல்இடி நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது செல்ஃபி கேமரா எடுக்கிறப்ப ஃப்ரண்ட் ஃப்ளாஷாக ஒர்க் ஆகுது. இந்த மொபைலோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, அது நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் அது வந்து கிளாஸ் கிடையாது, ஃபைபரும் கிடையாது, பிளாஸ்டிக் தான். கொஞ்சம் அந்தளவுக்கு ஒன்றும் அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டியாக இல்லை. டியூரபிலிட்டின்னு சொல்கிறப்ப அவ்வளோ ஒன்றும் குவாலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் அந்த கலரும் நல்லாயிருக்கு, கிரேடியன் கலர் நல்லாயிருக்கு. அப்புறம் டிசைனும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதில் வந்து டிசைன் பை டெக்னோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, டெக்னோ அப்படின்னு வேறு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமும் இதோட மாடல் பேர் ஸ்பார்க் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பின்னாடியே. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க, சீபெட் ப்ளூவும் ஸ்பார்க் ஆரஞ்சும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 MP கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காஸ்ட்டுக்கு அவங்க கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் தரல. அதுபோக இதில் என்ன மற்ற மொபைல் இல்லாமல் இதில் என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் இருக்குது, டுவல் ஃப்ளாஷ் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, பேக்லேயும் ரியர்லேயும் இருக்குது. இந்த மொபைலில் ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் விட்டுருக்காங்க இப்போதைக்கு, 4GB ரேம், 64GB ரோம். அது போக இந்த மொபைலில் வந்து டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சிம்மு, ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு அப் டு 64GB எக்ஸ்பேண்டட் தான். 12+1 13 months, அதாவது 1 வருஷத்தி 1 மாதம். அதாவது 1 வருஷத்தி 1 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த ஃபோனை தெரிஞ்சு உடைச்சாலும் தெரியாமல் உடைச்சாலும் இந்த ஸ்க்ரீனோட ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணி தருவேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ண மாதிரி அவங்க பிராண்டான ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பீக்கரை இப்போ நம்ம பார்த்துடலாம். என்ன நீயே கை நீட்டுற, நான் நீட்டேன் தடவை. நீ நீட்டாதா, நீ நீட் நின்னா அது நடக்கும், அதையும் பார்ப்போம். என்ன கேக்கு கொண்டு வந்திருக்க, கொஞ்சம் பசியா இருந்துச்சு. அத இந்த பாக்ஸ் தான், அதை இதோட அன்பாக்சிங் இப்போ பார்த்துடலாம். வேற புக்ஸ் எதுவுமே மெனு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பண்ணிருக்காங்க. பில் குவாலிட்டி, ஸ்பீக்கரோட பில் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கு, Black கலர். இந்த பாக்ஸோட உங்களுக்கு வந்து ஒரே ஒரு USB வயர் தராங்க சார்ஜிங்க்கு. இது வயர்லெஸ் தான், நீங்க சைனான் போட்டுருக்கு, அதெல்லாம் போட வேணாம். அப்புறம் ஏன் வயர் கொடுத்துருக்காங்க? இதோட சார்ஜிங் டைம் வந்து 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. பிளேபேக் டைம் வந்து 10 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்ட்பை வந்து 360 hours. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம், அது போக மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பென்ட்ரைவ் மாட்டிக்கிறதையாது. ஓ ஷிட், இதில் பென்ட்ரைவும் போட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், இந்த வீடியோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு செக் பண்ணலாமா?
இதோட சவுண்ட் குவாலிட்டியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.